ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி சிக்கன் மில்க் ஷேக் இல்லைன்னா சப்போட்டா மில்க் ஷேக் எப்படி பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். சப்போட்டாவில் பார்த்தீங்கன்னா நிறையா குளுக்கோஸ் இருக்குது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜிக்கு தரக்கூடிய ஆற்றல் இதுக்கு நிறையா இருக்குது. இதில் விட்டமின் ஏயும் விட்டமின் சியும் இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறையா இருக்குது. நம்மளோட கண் பார்வைக்கும் நல்லது, ப்ளஸ் நம்மளோட எலும்புகளையும் இது வலுப்பெற செய்யுது. இதில் நிறையா கால்சியமும் அயனும் இருக்கிறதுனால. சரி வாங்க, எப்படி சப்போட்டா மில்க் ஷேக் பண்ணலான்றதை பார்ப்போம். சப்போட்டா மில்க் ஷேக் இல்லைனா சிக்கு மில்க் ஷேக் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு 1/2 kg சப்போட்டா எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்லா காய்ச்சின பால் 1 டம்ளர் எடுத்துகிட்டு ஒரு 2 hours ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு டேட்ஸ் வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2-3 hours ஊறுனா போதும். சப்போட்டாவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அறுத்துக்கோங்க. அறுத்து உள்ளே இருக்க ஃப்ளஷை வந்து ஸ்கூப் பண்ணி எடுத்துருங்க. ஊற வச்சிருக்க டேட்ஸை வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அந்த தண்ணியையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சிருக்க தண்ணியையும் சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்போட்டாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்டு மில்க்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நீங்கள் திரும்பவும் ஒருக்க சுற்றிக்கோங்க. சுவையான சிக்கு மில்க் ஷேக் இல்லைன்னா சப்போட்டா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.